Hello friends, welcome to Pudhugai Uma's Kitchen. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிரியாணி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை குக்கர்ல வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நாங்க 400 கிராம் மட்டன் எடுத்திருக்கோம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு மட்டனை தனியா எடுத்து வச்சிடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணிராதீங்க, நம்ம பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 20 கிராம் பூண்டு, 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 20 கிராம் இஞ்சி, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டோம், பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 8 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே மசாலாவை சேர்த்தா பாத்திரத்துல ஒட்டிக்கும். அடுத்து 1 கப் தயிர் சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே மிளகாய் தூளும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். மட்டன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து மொத்தம் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க. ஹாஃப் லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும், இப்ப மூடி வச்சிடலாம். இந்த அளவு கொதிக்கும் போது உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. 1 கல் உப்பு கூட இருக்கணும், அப்பதான் அரிசி சேர்க்கும் போது கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நாங்க 500 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். இது நல்லா களைஞ்சிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை இப்ப சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும்.
இந்த மாதிரி அரிசி மேலே தெரியும் போது 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் புதினா போட்டு நம்ம தம்ல போட்டுடலாம். அதுக்கு தோசைக்கல் மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸும் சிம்மில் 15 நிமிஷமும் வைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திப்போம்.